வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நான் இப்போது என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, இறப்பையே வரவழைக்கும் இறப்பு சான்றிதழ், அலைச்சலில் இறப்பையே வரவழைக்கும் இறப்பு சான்றிதழ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே பார்ட் ஒன் போட்டிருக்கேன், அதை கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இறப்பு சான்று பார்த்திங்கன்னா 1977 அப்புறம் தேடி எடுக்கிறத சொன்னேன். 1977 முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார், அவர் ஆவணம் தேவை. அப்படின்னா அந்த தாத்தாவோ உங்கள் பூட்டனோ யார் என்ன எல்லா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு, எந்த கிராமத்தில் இறுதியாக இருந்தார்னு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த நகரத்தில் இருக்கிறதுன்னு அந்த காலத்தில் கர்ணம் கணக்கு அப்படின்னு ஒன்று உண்டுங்க. அந்த கர்ணம் கணக்கில் அவங்க கண்டிப்பாக பிறப்பையும் இறப்பையும் எழுதி வைக்கணும். அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க, இத்தனாம் தேதி இவர் இறந்தார், இவர் தந்தை பெயர், அடுத்து இந்த இறந்தார்னு தகவலை யார் கொடுத்தது, இவர் இந்திய குடிமகனா என்று விவரம்லாம் இருக்கும். இப்போ இந்த கர்ணம் கணக்கை எங்கே போய் தேடுவோம்னா, ஒன்று வட்டாட்சியர் பதிவேட்டில் அல்லது நீ 60களில் எந்த வட்டாட்சியர் ஆஃபீஸ் இருந்ததுன்னு பார்க்கணும். இப்போ வட்டம் பிரிஞ்சு போயிருக்கும், நிறைய புது புது வட்டம்லாம் ஒரு தூரம் இருக்கும். அதனால் இந்த போய் வட்டத்தில் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சார், நான் தாலுகாவில் போய் கேட்டேன் சார், தாலுகாவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஆமாம், இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் எது தாலுகா, 60-70களில் எது தாலுகா அப்படின்னு நூல் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த தாலுகாவில் தேடணும், கர்ண ரெக்கார்டு எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி, அந்த கர்ணம் பிறப்பு இறப்பு பதிவேடு ரெக்கார்டுன்னு, கர்ணம் பிறப்பு இறப்பு பதிவேடு ரெக்கார்டுன்ட்டு தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா தான் அவங்க தேடுவாங்க இல்லைன்னுவாங்க. நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் தேடுறதுக்கு மனு கொடுத்து நீங்கள் நேரம் வாங்கி நீங்கள் போய் தேடி அந்த இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கணும். இப்படி எடுக்கலைன்னா என்ன சிக்கல்னா, ஆர்டிஓக்கு வந்து நீங்கள் சொல்கிற தேதிக்கு எவிடன்ஸுக்கு அவங்க கணக்குலேயே ரெக்கார்டு இருந்தால் டக்குன்னு முடிவு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு எங்கேயுமே தேடி கிடைக்கலனா ஆர்டிஓக்கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க. இப்போது ஆர்டிஓ வந்து விசாரணைக்கு யாரை கூப்பிடுவார், அது ஓன்லி ஃபார்வேர்டிங் தாசில்தார், ஃபார்வேர்டிங் ஆர்ஐ, ஃபார்வேர்டிங் விஓ, என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறத மறுபடியும் அவங்க எழுதிக்குவாங்க, விசாரிச்சுக்குவாங்க, 10 பேர் ஊரில் கேட்பாங்க. 1960 இறந்த ஆளுக்கு இப்போ எவரும் இருக்க மாட்டாங்க சொல்கிறதுக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கே 10 பேர் சாட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் பாடு. ஆக களை விசாரணை செய்யணும், அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் இந்த தேதியில் தான் இறந்தார் அப்படின்னு ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும், இந்த தேதியில் தான் இறந்தாருன்னு ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும், ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுத்து அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். உடனே நடக்காது ஆர்டிஓ அலுவலகத்தில், தொடர்ந்து ஃபாலோ அப்பு அரசு அலுவலகங்களில் வந்து தொடர்ந்து பயணப்பட்டு அந்த வேலையை அதை முடித்து அதுக்கப்புறம் ஒரு தேதியை வாங்கணும். ஆனால் அதற்கு முன்பே நான் சொல்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணுங்கள், எடுத்த உடனே ஆர்டிஓக்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்டிஓக்கு வராது, நேரடியாக கோர்ட்டுக்கு தான் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரடியாக யார்கிட்ட பண்ணலாம், வக்கீல்கிட்ட போய் இதில் கோர்ட்டில் போய் சட்டிடுவாங்க. நேராக கோர்ட்டில் போய் தாசில்தார் எதிர்மனுதாரராக போட்டவுடனே தாசில்தார் அதே உத்தரவு நீதிமன்றி தருவார், இதை தேடி எடுத்து இதோட விவரத்தை ரிப்போர்ட்டை கொடுங்கன்ட்டு. அப்போ கோர்ட்டுக்கு இவங்க அந்த ரிப்போர்ட்டை இதே போல் தேடி அப்புறம் ஏதாவது ஒரு விசாரணை அறிக்கையை வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே வந்து அது கோர்ட்லேருந்து வரும். இப்படி தான் முதல்ல வந்தது. கோர்ட்டில் ஏற்கனவே சிவில் கோர்ட்டில் சும்மாவே தாமதம்ன்றதுனால இதை பிரித்து விட்டுட்டாங்க. இப்போ ஆர்டிஓ கோர்ட் மாதிரி அது நிற்கிது. ஆக நீதிமன்றத்தில் போய் அலையிறதுக்கு முன்னாடியும், அதாவது இந்த மாதிரி அலைஞ்சதுக்கு ஆர்டிஓ நீதிமன்றத்தில் போய் அலையிறதுக்கு முன்னாடியும், முடிந்த அளவுக்கு இறப்பு சான்றிதழ்களை நீங்கள் தேட முயற்சி பண்ணாமல், என் ஃப்ரெண்டு சொன்னார், தலையாரி சொன்னார், விஓ சொன்னார், ஆர்டிஓவில் பெட்டிஷன் கொடுக்கண்டா, அதுதான் முறை. களப்பணி செய்யாமல் போய் பெட்டிஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம், ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் களப்பணி செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் 1977 முன்னாடி நான் கர்ண ரெக்கார்டையும், 1977 அப்புறம் நான் விஓ ரெக்கார்டையும் தேட சொல்லி எடுத்து தகவல்களை ரெக்கார்டுகளை எடுத்து அதை இணைத்து வருவாய்த்துறையிலேயே பிறப்பிற்பு பதிஞ்சிருக்கிறத எடுத்து அதை எடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போது பிறப்பு இறப்பு சார்பதிவகத்தில் பதிப்பாங்களாம். பிறப்பு இறப்பு சார்பதிவகத்தில் பெரும்பாலும் அப்பத்துலேருந்தே பதிகிறது இல்லை, ஆனாலும் அப்படி ஒரு சடங்கு முறை இருக்குது. ஏன்னா புக்கு இப்போ 3, 4 எதை வேணால் பதியலாம் சார்பதிவத்தில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சார்பதிவத்தில் கொடுத்து பிறப்பு இறப்பு பதிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு பதிவில்லை என்று ஒரு சான்று வாங்கிட்டு வாங்க.
பதிவில்லை என்று ஒரு சான்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கேயும் போய் ஏன்னா தேவைன்னா பதியலாம், அந்த காலத்தில் பதியலாம், அதனால் பதிவில்லைன்னு சான்று வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. அதே போல் கிறித்தவர்களாக இருந்தால் பழைய காலத்து சர்ச்சு இல்லை இருக்கிற பேரேட்டில் பதிவு இருக்கும், அதனால் மிகச்சரியாக. ஏன்னா இந்துக்களுக்கு தான் கோயிலில் சாவை கொண்டு போகக்கூடாது, கிறித்தவர்களை சாவை கொண்டு போவாங்க, அதை அனுப்பி விடுவாங்க. இந்துக்களில் வந்து சாவெல்லாம் வந்து அசுத்தமாக பார்க்குறாங்க, கிறிஸ்துவத்தில் அது வேறு மாதிரி. அதனால் வந்து அங்கே அந்த ரெக்கார்டு இருக்குது, அந்த அங்கே இருக்குதான் பாருங்கள், மசூதிகளில் இருக்கான்னு பாருங்கள். இப்படி ரெக்கார்டுகளை எடுத்து, சுடுகாடுகளை எடுத்து, ரசீதுகளை எடுத்து, இதெல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு நீங்களே தகவல் பெறு உரிமை சட்டம் பயன்படுத்தி, தேவைப்பட்டால் 2G பயன்படுத்தி, அதாவது நீங்களே நேரடியாக ஆய்வு செய்கிறதுக்கு போய் தேடி பார்த்துட்டு பயன்படுத்தி ரெக்கார்டுகளை எடுக்க பார்த்துட்டு அதற்கப்புறம் ஆர்டிஓ கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப தாமதமாகும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிடேவிட் கொடுக்குறதா இருக்கட்டும், பேப்பரில் விளம்பரம் வரதா இருக்கட்டும், அதற்கப்புறம் ஆர்ஐ ரிப்போர்ட்டு, விஓ ரிப்போர்ட்டு, அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு தவம் இருக்கணும், தவமாய் தவம் இருக்கணும் ஆர்டிஓ ஆஃபீஸில். அதெல்லாம் அது நீங்கள் போய் வாரிசு இறப்பு அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அங்கே 3 ஆர்டிஓ மாறிடுவாங்க, அந்த டேபிளில் உங்கள் பாத்தக்கலருக்கு 2 பேர் மாறிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பேருக்கெல்லாம் முன்னாடி முன்கூட்டியே நீங்கள் தயாரிப்பாக போங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் தயாரிப்பாக போனால் அவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் வந்து இந்த இறந்தவர் அந்த காலகட்டத்தில் கடைசியாக ஊரில் இறந்தார், அந்த விவரங்கள்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் எஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா எஸ்டேட்டில் எஸ்டேட் மேனேஜரு மாநகர் அப்படின்றதுலாம் ஒரு பார்த்துட்டு இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ எதுவுமே இல்லை சார், எப்படி இறந்தார் போனார் வந்தாருன்னு தெரியாது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்களே ஒரு தேதியை கூறிங்க, வேறு என்ன பண்ணுறது, நீங்களே இங்கி பிங்கி பாங்கி போட்டு, பாட்டி இப்போ இருந்துச்சா, சித்தப்பா இந்த பக்கம் இருந்தாரா, தாத்தா இந்த பக்கம் இருந்தாரா, ரைட் நாம் இந்த இடத்துல ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை வச்சு அந்த தேதியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தேடி, அந்த தேதியில் எதுவும் இல்லைன்னு சொல்லி நகராட்சி அலுவலகமாக இருந்தால் நகராட்சியில் தேடி, கிராமமாக இருந்தால் கிராமத்தில் தேடி, அங்கே பதிவு காணோம் பதிவு இல்லைன்னா வாங்கி அதனுக்கு பிறகு தான் ஆர்டிஓட்டை போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆக ஒன்று தேதி தேடி, உண்மையான தேதி தேடி, அதை எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டேபிள் கொடுங்க, இல்லையா நீங்களே ஒரு தேதியை நிர்ணயித்து அந்த தேதியில் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. இப்படி தான் களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் எதுவும் புதுசாக உங்களை எதுவும் சொல்லலை, உங்களை தப்பாக வழிகாட்டலை, இப்படி தான் இது எல்லா பகுதியிலையும் நடந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். எடுத்த உடனே வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு கோர்ட்டுக்கு போகணுன்ற முறை முடிஞ்சிருச்சு, அதனால் வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வாரிசு இறப்பு சான்றுக்கு 30,000-40,000 செலவு பண்ணாதீங்க, அது வந்து ஆர்டிஓ நீதிமன்றத்தில் தான் இருக்குது, அப்போ அதுக்கு செலவு குறைவு தான், அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதை மனு கொடுத்து வேலை செய்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள். அதுதான் நம்ம இன்றைக்கி பாடுற செய்தி. அடுத்து சின்னதாக வந்து செல்ஃப் மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில், சென்னை சுற்றியும் பாண்டிச்சேரி சுற்றியும் நான் வந்து பார்த்திங்கன்னா லா ஃபர்ச்சூன் ரியாலிட்டி அண்ட் கன்சீல் அப்படின்ட்டு இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு கலந்து ஒரு நேமில் கம்பெனி நேம் வச்சுருக்கேன். இங்கே வந்து சொத்து சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் களப்பணி வேலைகளையும் சிக்கல்களை தீர்த்து கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னோட இந்த தலைமுறையினருக்கு என்னோடய அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு நானே நேரடியாக வந்து செய்கிறேன். பத்திரங்கள் படித்து தேவைப்பட்டால் அரசு அலுவலகங்களுக்கு தேவையான டிராஃப்ட்களை ரெடி பண்ணுறது, தேவையான விஷயங்களை சீர்படுத்தி கொடுக்கறதுக்கு வழிகாட்டுதல் செய்கிற வேலைகளை நான் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நியாயமான சேவை கட்டணத்தோடு அதனை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பிராப்தம் ரியல்டஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஸ்பென்சர் பிளாசத்தில் அலுவலகம் இருக்குது, கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்குது அலுவலகம். இங்கே ரெண்டு இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்னா சென்னையிலையும் கோவையிலையும் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் பேஸில் வீட்டு மனைகளை விற்றுக்கிட்டு இருக்கேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் என்னுடைய லட்சியமாக நிலம் உங்கள் எதிர்காலம் மல்டி ஸ்டேட் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பல மாநில கூட்டுறவு சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக நடுத்தர மற்றும் அடித்தட்டு அதாவது பாவர்ட்டி அண்ட் மீடியோக்ரிட்டி மக்களுக்கு நான் வந்து 2,000 ரூபா போகிற இடத்துல சதுரடி வீட்டு மனை 1,000 ரூபாவில் அவங்களுக்கு எளிமையான தவணைகளில் அரசு உதவியோடு அரசு மானியங்களோடு கூட்டுறவு முறையில் உருவாக்கி தரணும்
என் வாழ்நாளிலே நான் ஒரு தமிழகம் முழுக்க நான் வந்து சொத்து சம்பந்தமாக எல்லாருக்குமே வந்து ஏதாவது அவர்கள் நிலத்தின் மூலமாக பயனடைவதற்கு ஏதாவது ஒரு மூலையில் என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய எழுத்து, என்னுடைய வேலை, என்னுடைய உழைப்பு அவர்களுக்கு பயன்பட்டால் அதுவே என்னுடைய ஒரு மன திருப்தி, ஒரு பர்பஸ், அதாவது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். நான் வாழ்ந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லே, ஒரு பர்பஸ் அப்படி நினச்சி என்னுடைய மிஷனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து இந்த சேவைகள் எல்லாத்தையுமே நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி வின்வின்ல நம்ம ரெண்டு பேருமே வந்து வெற்றி பெறுவோம். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.